நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளே. கணவன் மனைவி பிரச்சனையை அடுத்த ஆண்டிடம் வெளிப்படையாக சொன்னால் எந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கும் இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்துட்டு மறக்காம உங்களுடைய கருத்துக்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. கணவன் மனைவி பிரச்சனையை வந்து அடுத்த ஆண்டிடம் சொல்லக்கூடிய பெண்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. கணவன் மனைவி பிரச்சனையை பெற்றோர்களை தவிர வேறு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றவங்க இந்த வீடியோக்குள்ள லைக் கொடுத்துருங்க. சரி, வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். திருவண்ணாமலையைச் சேர்ந்த 31 வயது இளம்பெண் ஒருவர் சென்னையைச் சேர்ந்த நபரை 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டு சென்னையில் வசித்து வருகிறார். 2 குழந்தைகளுடைய நிலையில் அவ்வப்போது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை எழுந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில்தான் கடந்த 2019 அமைந்தக்கரையில் உள்ள ஒரு நிறுவனத்தில் அந்த பெண் பணிபுரிந்த போது டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் நடத்தி வரும் செய்யார் பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவருடன் அவருக்கு பழக்கமும் ஏற்பட்டது. நட்பின் போது கணவன் மனைவிக்குள் நடந்த பிரச்சனையை அந்த பெண் சிவகுமாரிடம் சொல்ல சிவகுமார் அந்த பெண்ணிற்கு ஆறுதல் சொல்வது போல அந்த பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியும் கொண்டுள்ளார். நாளடைவில் அந்த பெண்ணிடம் தற்போதுள்ள பெண்கள் எல்லாம் பிரச்சனையை ஜாலியாக எடுத்துக்கொண்டு உல்லாசமாக வாழ்ந்து வருகிறார்கள், அதே போல என்னோடு இருந்தால் உன் பிரச்சனை எல்லாம் மனதில் இருந்து மறைந்துவிடும் என கூறி காமவலையை விரித்துள்ளான். பின்னர் அந்த பெண்ணுக்கும் சிவகுமாருக்கும் இடையே தவறான உறவும் ஏற்பட்டது. சமீபத்தில் இவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய தவறான உறவு பெண்ணின் கணவருக்கு தெரிய வர குடும்பத்தில் பிரச்சனையும் பெரிதாகியுள்ளது. இதனால் அந்த பெண் சிவகுமாருடனான உறவை துண்டித்துக் கொள்ள கோபமான சிவகுமார், நாம் தனிமையில் உல்லாசமாக இருந்தபோது எடுத்த வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு விடுவேன் என கூறியுள்ளார். மேலும் சமூக வலைதளங்களில் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிராமல் இருக்க வேண்டுமானால் கடைசியாக ஒரே ஒரு முறை தனிமையில் இருக்க வேண்டும் என அந்த பெண்ணை சிவகுமார் நிர்பந்தித்துள்ளார். இதனால் பயந்து போன அந்த பெண் இதற்கு சம்மதம் தெரிவித்து சிவகுமாருடன் தனிமையில் இருப்பதற்கு ஒப்பும் கொண்டுள்ளார். ஆனால் சிவகுமார் கூறுவது போல ஆபாச படங்களும் வீடியோக்களும் முன்னரே அவர் எடுத்து வைக்கவும் இல்லை. ஆனால் இந்த முறை உல்லாசமாக இருந்ததை சிவகுமார் வீடியோவாகவும் புகைப்படங்களாகவும் மிரட்டுவதற்கு எடுத்து வைத்துக் கொண்டுள்ளார். பின்னர் பெண்ணின் கணவருக்கு சிவகுமார் போன் செய்து தான் விரும்பும் போதெல்லாம் உனது மனைவியை அனுப்பாவிட்டால் புகைப்படங்களையும் வீடியோக்களையும் சமூக வலைதளங்கள் மற்றும் உறவினர்களுக்கும் அனுப்பிவிடுவதாக கூறி மிரட்டியுள்ளார். கோபமடைந்த அந்த பெண்ணின் கணவர் முடியாது என கூறி இதற்கு மேல் தொந்தரவு செய்தால் காவல் நிலையத்தில் புகார் அளித்து விடுவதாக எச்சரிக்கையும் செய்துள்ளார். இதனால் சிவகுமார் தான் எடுத்து வைத்த புகைப்படங்களையும் வீடியோக்களையும் அந்த பெண்ணின் கணவர் மற்றும் அவரது உறவினர்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண்ணும் பெண்ணின் கணவரும் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். வழக்கு பதிவு செய்த போலீசார் டூரிசம் அண்ட் டிராவல்ஸ் நடத்தி வரும் சிவகுமாரை கைது செய்து அவரது மொபைல் போனை ஆய்வு செய்த போது இருவரும் உல்லாசமாக இருந்தபோது எடுத்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் இருப்பதை கண்டனர். மேலும் அவரது போனில் வேறு சில பெண்களின் ஆபாச புகைப்படங்களும் வீடியோக்களும் இருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்த போலீசார் பாதிக்கப்பட்ட மற்ற பெண்களின் விவரங்களையும் திரட்டி வருகிறார்கள். சிவகுமார் இன்னும் எத்தனை பெண்களெல்லாம் இதுபோல மிரட்டி உல்லாசமாக இருந்து வந்துள்ளார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டும் வருகிறார்கள்.